விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மனதில் ஒரு வில்லியாகவே பாவிக்கப்படுகிறார் நடன இயக்குனரும் நடிகையுமான காயத்ரி. சாதாரண ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே அவர் செய்வது தவறு என சுட்டிக்காட்டுவதோடு அவர் மோசமாக நடந்து கொள்கிறார் என்பதையும் கூறியுள்ளார். அவர் யாரெனில் காயத்ரியின் சித்தியும் நடன இயக்குனருமான கலா மாஸ்டர். இவர் காயத்ரியின் அம்மாவுடைய உடன் பிறந்த தங்கையாவார். இவர் சமீபத்தில் காயத்ரியின் நடவடிக்கை பற்றி கூறும்பொழுது, சிறுவயதிலிருந்தே அவரை பார்த்து வரும் நான் இதுபோன்ற காயத்ரியை இதுவரை பார்த்ததில்லை என கூறியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு காயத்ரியை பார்த்து நான் அதிர்ச்சியில் இருந்தேன், அதனால்தான் இதுவரை எந்த கருத்தும் அவரை பற்றி கூறவில்லை எனவும் கூறியுள்ளார். அதோடு கமலஹாசனை பார்த்து கலா மாஸ்டரும் அவரது அக்காவும் சேர்ந்து காயத்ரிக்காக பரிந்து பேசியதாக கூறப்படுவதும் பொய் என அவர் கூறியுள்ளார். காயத்ரி அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுவதாக ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது. இதனை கமலஹாசனும் கண்டித்துள்ளார். அது குறித்து காயத்ரி கூறும்பொழுது, கமலஹாசன் என்னை பற்றி இவ்வாறு கூறுவது எனக்கு சங்கடமாக உள்ளது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னை கண்டிக்கும் அல்லது திருத்தும் உரிமை என் தாய்க்கு மட்டுமே உள்ளது என காயத்ரி கூறியுள்ளார். இது குறித்து கலா மாஸ்டர் கூறும்பொழுது, கமலஹாசன் ஒரு மூத்த கலைஞர் மட்டுமல்ல, அவர் சினிமா துறையிலும் நிஜ வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மனிதர். அவரது வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காத காயத்ரி தன்னுடைய தாய்தான் அவரை கண்டிக்க வேண்டும் என சொன்னால் அவர் பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடாது, தன் தாயுடன் தான் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். பல ரசிகர்களும் காயத்ரியை திட்டி தீர்ப்பது ஒரு புறம் இருக்க, அவரை சிறுவயதிலிருந்தே பார்த்து வந்த அவரது சித்தியே இவ்வாறு கூறியிருப்பது ஒருவேளை காயத்ரிக்கு தெரிந்தால் அவரது குணத்தை மாற்றிக்கொள்வாரோ என்னவோ தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.